Hello friends, welcome to Kanaga Samayal. சமையல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். காலிஃப்ளவர் எக் பொரியல் எப்படி செய்யலாங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், மஞ்சள் தூள், முட்டை, தனி மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் எண்ணெய், காலிஃப்ளவர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து நமக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட இலையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து காலிஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ஜெம்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன புல்லுலாம் இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே காலிஃப்ளவர் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போது நான் வந்து சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இன்னும் நல்லா நைஸாக கட் பண்ணுறேன். ரொம்ப பொடியாக நீங்கள் வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் காலிஃப்ளவர் வந்து தெரியவே தெரியாது எக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ஒரு பேன் வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் போட்டு நம்ம வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு, அதனால் வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இப்போ டிஷ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இஞ்சி வந்து நல்லா பேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி தட்டி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் வந்து திரும்பவும் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து நம்ம வெங்காயம் வதக்கும் போதே போட்டதுனால இப்போ போட வேண்டாம். காலிஃப்ளவர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம வந்து காலிஃப்ளவரே ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து காலிஃப்ளவரில் கொஞ்சம் நல்லா ஏறணும். இப்போது மசாலா காலிஃப்ளவரில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பேனில் ஒரு சைடாக வச்சுட்டு நடுவில் எக்கை வந்து உடச்சி ஊற்றலாம். நான் வந்து 3 எக்கு எடுத்துருக்கேன். இதுக்கு 3 உடச்சி ஊற்றிடலாம். இப்போது காலிஃப்ளவரோடு சேராமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த சென்டர்லேயே வச்சு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் அப்படியே லைட்டாக திக்காக ஆகும். அந்த ஸ்டேஜில் எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எக்கு வந்து சீக்கிரம் பாயில் ஆகிடும்.
இப்போது எக்கும் காலிஃப்ளவரும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். பெப்பரையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட காலிஃப்ளவர் எக் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.